بسم الله الرحمن الرحيم. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في القرآن الكريم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. سرو بغلم بغلجيم இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்களை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வளநாயன் அல்லாஹ்வுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனது திருத்தூதர் எங்களது ஏக தலைவர் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள், அன்னாரது வழி நின்று வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள் தாபியன்கள் தபக தாபியன்கள், இன்றைக்கு வரைக்கும் இந்த பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியிலும் இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் அவனது அன்பையும் அருளையும் வேண்டியவனாக, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அவனுடைய மார்க்கத்தை விளங்குவதற்காக வேண்டி வந்தமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, என்னுடைய சலாத்தை முதலில் எத்தி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம் என்கிற அருமையான ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புக்கு ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிவிட முடியும். நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம் என்றால், நாம் முஸ்லீம்கள் அதனால் சோதிக்கப்படுகிறோம் என்கிற ஒரே ஒரு வார்த்தையில் இந்த மிகப்பெரிய தலைப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். என்றாலும் கூட காலத்தினுடைய தேவையை கருதி இந்த தலைப்பை சற்று விரிவாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. சோதிக்கப்படுகிறோம் என்றால் நிச்சயமாக நாம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், சோதிக்கப்படுவோம் என்பது இஸ்லாமிய உம்மத்தினுடைய அங்கத்தவர்களாகிய நம் ஒவ்வொருவர் மீதும் பாடமாக்கப்பட்ட ஒரு போதனையாக இருக்கிறது. சோதனைகளை பொறுத்த வரைக்கும் அது இன்றைக்கு இருந்து ஆரம்பிக்கப்பட்டதல்ல இந்த சோதனைகள்.
இந்த சோதனைகள் நபிமார்கள் எப்பொழுது இந்த மார்க்கத்தை இந்த பூலகத்திலே எத்தி வைத்தார்களோ அந்த காலம் தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை அந்த மக்கமா நகரத்திலே சொன்ன பொழுது ஒரு சில முஸ்லீம்கள் ஒரு சில மனிதர்கள் இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டிருந்தார்கள், அதை தெரிந்தார்கள், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாடுபட்டார்கள், அந்த மார்க்கத்தை தங்களுடைய உயிரிலும் மேலாக நேசித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தை நேசிப்பது, அந்த மார்க்கத்தை வாழ வைப்பது, அந்த மார்க்கத்துக்காக கஷ்டப்படுவது, அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் அதனுடைய போதனைகளின் பிரகாரம் தன்னை இந்த உலகத்திலே வாழச் செய்வது என்பதற்கு அவர்கள் சந்தித்த சோதனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல, அவர்கள் சந்தித்த இழப்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல, அவர்கள் இழந்த சொத்து செல்வங்கள், அவர்கள் இழந்த குடும்பம், அவர்கள் இழந்த ஊர், இப்படி பார்க்கிற பொழுது சோதனைகளை பொறுத்த வரைக்கும் அது நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது பழக்கப்பட்டுவிட்ட ஒன்றாகிவிட்டது என்றால் மிகையல்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹப்பாப் இப்னு அரத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள், ஹப்பாப் இப்னு அரத் காபாவினுடைய திரைச்சீலையில் சாய்ந்து அந்த திரைச்சீலையை பிடித்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி, அல்லாஹ்வுடைய தூதரே, அலா தஸ்தன்சுர் லனா அலா தத்ஊலனா, யா அல்லாஹ், யா அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்க கூடாதா, எங்களுக்காக நீங்கள் உதவி தேடக் கூடாதா, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் இந்த உலகத்திலே ஈமானோடு வாழ்வதற்காக நாங்கள் படுகின்ற கஷ்டங்கள், நாங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள், நாங்கள் அனுபவிக்கின்ற துயரங்கள், நாங்கள் படுகின்ற இந்த பாடு இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக இருக்கிறது, அதற்காக நாங்கள் படுகின்ற சிரமம் இருக்கிறது, இது தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமானோடு வாழ்ந்ததன் காரணத்தால் பல்வேறுபட்ட துன்ப விவரங்கள், பல்வேறுபட்ட சோதனைகள், பல்வேறுபட்ட இன்னல்கள் அத்தனையுமே சகித்து கொண்டு அவரால் இதற்கு பிறகு ஈமானோடு வாழ முடியாது என்கிற ஒரு நிர்பந்தமான நிலைமையில் தள்ளப்பட்ட ஒரு கஷ்டத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, இதற்கு பிறகு நான் உலகத்திலே வாழ வேண்டுமா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவைதானா என்று ரொம்ப சிரமத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்க கூடாதா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடக் கூடாதா என்று ஹப்பாப் இப்னு அரத் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஹப்பாப் இப்னு அரத்தை நோக்கி, ஹப்பாபே, என்ன சொல்கிறீர்கள், நீங்கள் என்ன மார்க்கத்தை பற்றி புரிந்து வைத்திருக்கிறீர்கள், ஹப்பாப், இந்த இஸ்லாத்தை ஏற்றதற்காக அல்லாஹுவை நம்பியதற்காக வேண்டி முன்னுள்ள சமுதாயங்களில் யாரெல்லாம் அல்லாஹுவை நம்பினார்களோ, யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை புரிந்தார்களோ, அவர்கள் எப்படிப்பட்ட சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் தெரியுமா ஹப்பாப், அவர்கள் ஈமான் கொண்டதன் காரணத்தால், அவர்கள் ஏக இறைவனை நம்பிய காரணத்தால் பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள், பல்வேறுபட்ட இழப்புகளை சந்தித்தார்கள். ஒரு மனிதன் ஈமான் கொண்டதற்காக அவன் அதாவது வாள்களால் அவனுடைய தோள்கள் சீப்புகளால் சீவப்படும், அவனுடைய தலை அப்படியே வாள்களால் பதம் பார்க்கப்படும், அந்த அளவுக்கு அந்த மக்கள் ஈமானுக்காக சோதிக்கப்பட்டார்கள். எனவே ஹப்பாபே, உங்களிடத்திலே ஈமான் இருந்தால், உங்களிடத்திலே இறையச்சம் இருந்தால், நீங்கள் அல்லாஹுவை நம்பி இருந்தால், நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள் ஹப்பாப் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள். அம் ஹசிபுத்தும் அன் தத்ஹுலுல் ஜன்னத்தை, அவர்கள் நினைக்கிறார்களா அவர்கள் லேசாக சுவர்க்கம் சென்று விடலாம் என்று நினைக்கிறார்களா? உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் பட்ட துன்பங்கள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் சந்தித்த சோதனைகள், அவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்காமல் மிக லேசாக, மிக இலகுவாக நீங்கள் சுவர்க்கம் சென்று விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய ஒரு வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஹப்பாபுக்கு ஓதி காட்டிய செய்திகளை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சோதனைகள் என்பது நமக்கு புதிதல்ல. இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சோதனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துத்தான் ஆக வேண்டியிருக்கிறது. அதை நாங்கள் சந்திக்காமல் நாங்கள் சுவர்க்கம் சொல்ல முடியாது என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே பெரும் நிறைய இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். சூரா அங்கபூத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலிஃப் லாம் மீம்,
ألف لام ميم أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون மக்கள் நினைக்கிறார்களா அவர்கள் வெறுமனே ஈமான் கொண்டு விட்டு அவர்கள் சோதிக்கப்படாமல் சுவர்க்கம் சென்று விடலாம் என்று நினைக்கிறார்களா வலக்கது பத்தன் அல்லதீன மின் கபலிஹிம் அவர்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்களையும் நாங்கள் சோதித்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த சமுதாயம் வெறுமனே ஈமான் கொண்டு விட்டு சோதிக்கப்படாமல் லேசாக சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைக்கிறார்களா உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் அத்தனையுமே இப்படி ஈமான் கொண்டு விட்டு ஈமானுக்காக வேண்டி பல்வேறுபட்ட சோதனைகளை பல்வேறுபட்ட கஷ்டங்களை பல்வேறுபட்ட துன்பங்களை சந்தித்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சோதனைகள் என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலே சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்பது நியதியாக இருக்கிறது சோதனைகளை சந்திக்காமல் சுவர்க்கம் செல்ல முடியாது என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது எனவே சிறிய சிறிய சோதனைகளை கண்டு துவண்டு பயந்து அஞ்சு நாங்கள் ஈமானை விட்டு தூர விலகி ஓடிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு இப்படிப்பட்ட அறிவுரைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்பார்ந்தவர்களே எனவே சோதனைகள் என்பது கட்டாயமாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நாங்கள் உங்களை சோதிப்போம் சோதிப்போம் என்று அல்லாஹ் திடமாக வந்து தாக்கீத் என்பார்கள் உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் வலனபுலு வண்ணக்கும் நாங்கள் உங்களை சோதிப்போம் என்று திட்டமாக சொல்லிவிட்டான் உங்களுக்கு பயத்தை கொண்டு சோதிப்போம் நாளை காலையில் எழுந்து பார்க்கிற பொழுது எதுக்கு நெருப்பு வைத்திருப்பார்களோ எந்த பள்ளி இடிக்கப்பட்டிருக்குமோ என்ற பயம் இருக்கும் உங்களுக்கு நாளைக்கு பசியோடு இருப்பீர்களா உங்களோட கடைகள் எல்லாம் எரிஞ்சு சாப்பிட வழி இல்லாமல் நீங்க போயிடுவீங்களாங்கிற பயம் இருக்கும் உங்களோட உயிர்களுக்கு சேதம் ஏற்படுப்பட்டு விடுமோ நம்ம உசுரோட நாளைக்கு இருக்கலாமா என்கிற சிந்தனைகள் உங்களுக்கு வரும் உங்களுக்கு வசமராத் உங்களுக்கு உங்களுடைய சொத்து செல்வங்களிலே இழப்புகள் விவசாயங்களிலே இழப்புகள் ஏற்படும் அப்படி இழப்புகள் ஏற்படுகிற பொழுது வபசிரி சாபிரின் அப்படியான இழப்புகள் அப்படியான சோதனைகளின் பொழுது யாரெல்லாம் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் அவர்கள் யார் தெரியுமா அல்லதீன இதா அசாபத்துகும் முசீபா அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்ல வேண்டியிருக்கிறது என்று அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்பார்ந்தவர்களே தப்ப முடியாது சோதிக்கப்படுவோம் என்பதில் எல் அளவும் சந்தேகம் கிடையாது அப்படி இருக்கிற பொழுது சோதனைகள் என்பது நம்மை துரத்தி துரத்தி வருகிறது உலக நாடுகளை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது நாங்கள் சோதிக்கப்படுகிறோமா என்றால் சோதிக்கப்படவில்லை நாங்கள் இந்த வாரம் நடந்த இந்த நிகழ்வை விட்டுவிட்டு இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சரியாக இன்னும் சோதிக்கப்படவில்லை பர்மாவை சென்று பாருங்கள் மியான்மாரிலே பாருங்கள் ஏனைய முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளை பாருங்கள் அந்த நாடுகள் அத்தனையுமே பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு முஸ்லீம்கள் உள்ளாகுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சோதனைகள் வந்து எல்லா நாட்டு முஸ்லீம்களையும் துரத்துகிறது நாம் இன்னும் சோதிக்கப்படவில்லை என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இரண்டு வாரங்களுக்கு முன்னால் ஃபேஸ்புக் வலைதள அதாவது ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி போடப்படுகிறது அந்த செய்தியில் ஒரு வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு செல்வந்தர் சொல்கிறார் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் முஸ்லீம் பெண்கள் ஹிஜாபோடு செல்வதற்கு தடை எனவே பிரான்ஸ் போன்ற நாடுகளில் முஸ்லீம் பெண்கள் ஹிஜாபோடு சென்றால் அந்த நாட்டு நீதிமன்றத்துக்கு தண்ட பணம் கட்ட வேண்டும் எத்தனையோ முஸ்லீம் பெண்கள் ஹிஜாப் அணிந்ததற்காக வேண்டி அந்த நாட்டினுடைய நீதிமன்றத்தில் தண்ட பணம் கட்டிவிட்டு அந்த ரெசிப்டை அப்படியே காட்டி கொண்டிருக்கிற புகைப்படங்கள் ஃபேஸ்புக்கில் வெளியாகி கொண்டிருக்கின்றன அந்த புகைப்படங்களை பார்த்துவிட்டு ஒரு நாட்டினுடைய தொழிலதிபர் பேட்டி கொடுக்கிறார் அதுவும் ஃபேஸ்புக்கில் பதிவாகிறது அவர் கொடுக்கிற பேட்டி என்ன தெரியுமா பிரான்ஸ் பெண்களுக்கும் இன்னும் உலக நாடுகளில் உள்ள முஸ்லீம் பெண்களுக்கும் ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன செய்தி தெரியுமா முஸ்லீம் பெண்களே
நீங்கள் அல்லாஹ்வின் சட்டமான ஹிஜாபை அணிவதற்கு யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. தாராளமாக நீங்கள் ஹிஜாபை அணியுங்கள். பிரான்ஸ் போன்ற நாடுகளில் உங்களுடைய ஹிஜாபுக்கு எதிராக தடை விதிக்கப்பட்டால் அல்லது நீங்கள் அணுகின்ற ஹிஜாபுக்கு தண்டப்படம் கட்ட வேண்டும் என்கிற தேவை இருந்தால் என்னுடைய மிகப்பெரியதொரு கம்பெனி அந்த கம்பெனியில் வரக்கூடிய வருமானத்தின் அந்த வருமானத்தை கொண்டு நீதிமன்றங்களுக்கு தடை பணம் கட்டுவதற்கு நான் தயார், நீங்கள் ஹிஜாப் அணிவதற்கு தயாரா என்று அந்த செல்வந்தர் ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தியை பறக்க விடுகிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகளை பார்க்கிற பொழுது உலக நாடுகளில் முஸ்லீம்கள் இஸ்லாத்தோடு வாழ்வதற்கு பல்வேறுபட்ட சிரமங்களை பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக விளங்குகிறது. நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் பல அரசாங்கங்கள், பல்வேறுபட்ட மாறி மாறி வரக்கூடிய அரசாங்கங்கள் முஸ்லீம் மக்களை, சிறுபான்மை மக்களை, குறிப்பாக முஸ்லீம்களை நிம்மதியாகத்தான் வாழச் செய்தன. கட்டாயமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், யுத்தகாலங்கள் தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்கள் நிம்மதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இஸ்லாத்தை செய்வதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறது. அண்மையில் நடந்த நிகழ்வை தவிர ஏனையவைகளை பார்க்கிற பொழுது முஸ்லீம்கள் நிம்மதியாக தங்களுடைய மத போதனைகளை செய்வதற்கு, மத அனுஷ்டானங்களை நிறைவேற்றுவதற்கு நேரடி தடைகள் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது கடந்த ஒரு ஒன்றரை வருடத்துக்கு முன்னாலிருந்து இலங்கை நாட்டினுடைய இஸ்லாமிய சமுதாயம் பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். என்ன சோதனை தெரியுமா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் அல்ல, அல்லது நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் என்று சொல்வதற்கில்லை, மாற்றமாக ஒரு சில இனவாத கருத்துக்களை பரப்பக்கூடிய ஒரு சில குழுக்களால் முஸ்லீம்களுக்கு எதிரான அவதூறுகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்கள் உடைக்க வேண்டும் என்கிற சிந்தனைகள் தலை தூக்கி பல பள்ளிவாசல்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் பெண்களுடைய ஹிஜாப் அபாயா கலட்ட வேண்டும் என்கிற சிந்தனைகள் தாராளமாக முன்வைக்கப்படுகின்றன. முஸ்லீம்களுடைய கல்வியில் கை வைக்கப்படுகிறது. முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் பேஸ் பண்ணப்பட்டு தாக்கப்படுகிறது. அவருடைய பொருளாதாரத்தை இல்லாமலாக்கி அவர்களை ஒரு ஏழை சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை ஒரு சிறிய குழுவால் இந்த நாட்டிலே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட சோதனைகள் இந்த நாட்டிலே தாராளமாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய உச்சகட்டம்தான் கடந்த வாரம் நம்முடைய நாட்டில் நடைபெற்ற, அதாவது 1983 ஜூலை கலவரத்தை போன்று நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது 2014 கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள ஜூன் நிகழ்வு இருக்கிறது. அது முஸ்லீம்களுடைய வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளியாக இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு வன்முறை சம்பவமாக இருக்கிறது. நமக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஒரு சதியாக இருக்கிறது. நாம் சோதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது உண்மையில் நம்முடைய சமுதாயம் சோதிக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சோதனையுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த சோதனையுடைய பெருபர் என்ன தெரியுமா? இதில் சில தகவல்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பக்கச்சார்பாக அல்லது ஒரு இனத்தை பேச வேண்டும் என்பதற்காக அல்லது ஆத்திரமூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்படுகின்ற உரை அல்ல இந்த உரை. இந்த உரையை நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடந்த வாரம் நடைபெற்ற அந்த முஸ்லீம்களுக்கு எதிரான இனத்துவேச அந்த நிகழ்வால் முஸ்லீம்கள் பல்வேறுபட்ட சொத்து செல்வங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். சுமார் 100 மேற்பட்ட கடைகளும் வீடுகளும் சூறையாடப்பட்டு தீமூட்டி எரிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 10 மேற்பட்ட பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. 4 உயிர்கள் பலியாக இருக்கிறது. அதாவது பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் களவாடப்பட்டிருக்கிறது. தங்கம் நகை என்று சொல்லி மாணிக்க கற்கள் பல மில்லியன் கணக்கான ரூபாய்கள் கொள்ளையிடப்பட்டிருக்கின்றன. பல, அதாவது கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படியே பார்க்கிற பொழுது முஸ்லீம்கள் மீதான சோதனைகள் வந்து அதிகரித்து கொண்டு செல்கிறது. அதை யார் செய்கிறாங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இந்த நாட்டினுடைய எல்லோரும் அல்ல, ஒரு சில இனவாத கருத்துக்களை பரப்பக்கூடிய கூட்டம்தான் இதை செய்கிறார்கள். அதனுடைய செயலாளர் அவர்கள் ஆற்றிய உரைதான் இந்த முஸ்லீம்கள் மீதான இந்த வன்முறை சம்பவத்துக்கு காரணமாக அமைந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். எனவே அதை பற்றி விரிவாக பேசி தகவல் சேர்க்க வேண்டும் என்கிற தேவை கிடையாது என்பதற்காக வேண்டி நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம், இப்படியான சோதனைகள் நம்மை ஏன் துரத்துகின்றன என்கிற விஷயத்தை நானும் நீங்களும்
தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். குறிப்பாக வந்து அலுத்கமையில, பேருவளையில, தர்கா டவுன் போன்ற பிரதேசத்தில் உள்ள முஸ்லீம்கள் தாக்கப்படுகிறார்கள். கடந்த வாரம் முஸ்லீம்கள் கடுமையான இழப்பை சந்திக்கிறார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு முஸ்லீம் பேட்டி கொடுக்கிறார், நான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பேட்டி கொடுக்கிறார், நான் சனிக்கிழமை பெரிய பணக்காரனாக இருந்தேன், கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தேன், இன்றைக்கு எனக்கு உடுத்திருக்கின்ற இந்த உடுப்பை தவிர எனக்கு ஊடுமல்ல கடையுமல்ல எந்த ஒன்றும் இல்லாத ஒரு பிச்சைக்காரனாக இந்த இடத்துல வந்து நிற்கின்றேன் என்று ஒரு மனிதர் பேட்டி கொடுக்கிறார். ஒரு பிள்ளை சொல்கிறது, இன்றைய அதிகாலை வரைக்கும் என்னோடு இருந்த என்ற வாப்பா இன்றைக்கு என்னை விட்டும் பிரிந்து சென்று விட்டார், என்னுடைய வாப்பாவை தேங்கள், என்னுடைய வாப்பா எனக்கு வேண்டும் என்று சொல்கின்ற அந்த வார்த்தைகள் இந்த நேரம் வரைக்கும் நம்முடைய காதுகளை துளைக்கிறது. பார்க்கிற பொழுது நமக்கு சகிக்க முடியாத அளவுக்கு சோதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சோதனைகள் ஏன் நமக்கு வருகிறது, இந்த சோதனைகள் ஏன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த அலுத்கமையில, இந்த பேருவளையில, இந்த தர்கா டவுன்ல நடந்த இந்த இன்சிடென்ட், இந்த நிகழ்வுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அநாதைகளாக, யாரெல்லாம் செல்வந்தர்களாக, பணக்காரர்களாக, கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்களோ அவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாடசாலைகளிலும் மதரசாக்களிலும் தஞ்சம் புகுற அளவுக்கு நிலைமை மோசமடைகிறது. என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன உக்ரஜூ மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின், எந்தவித உரிமையும் இல்லாமல், எந்தவித காரணமும் இல்லாமல் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்களே, அவர்கள் ஏன் தெரியுமா வெளியேற்றப்பட்டார்கள்? இல்லா யகூலு ரப்பனல்லா, அல்லாஹ் தான் எங்கள் ரப்பு என்று சொன்ன ஒரே காரணம். இதுதான் விட, என்ன விட, ஏன் சோதிக்கப்படுகிறோம்? நாங்கள் அல்லாஹ் தான் எங்கள் ரப்பு என்று சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் தான் எங்கள் ரப்பு என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக வேண்டி அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அல்லாஹு தஆலா இன்னும் சொல்லி காட்டுகிறான், எப்படி தெரியுமா? வமா நகமூ மின்ஹும், அவர்கள் பழி வாங்கப்படவில்லை. யாரு? இந்த இஸ்லாமிய சமுதாயம் பழி வாங்கப்படவில்லை. மின்ஹும் இல்லா யுமினூ பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், அல்லாஹ் தான் கீர்த்திமிக்க கருணையுள்ள புகழுக்குரிய அல்லாஹ் தான் எங்கள் ரப்பு என்று சொன்ன ஒரே காரணத்துக்காகவே தவிர அவர்கள் பழி வாங்கப்படவில்லை. இதுதான் காரணம். என்ன காரணம்? தலைப்பை தெளிவா புரிஞ்சுக்கிறனும், நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம்? நாம் படைத்த ரப்பை, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றிருக்கிறோம். அல்லாஹ் தான் எங்கள் ரப்பு என்று சொல்கிறோம், அல்லாஹ் தான் நீதிபதி என்கிறோம், அல்லாஹுவை விசுவாசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் போதித்த கொள்கைகளை நம்முடைய உயிரிலும் மேலாக நேசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாடுபடுகிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் நாம் சோதிக்கப்படுவதற்குரிய முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே போல கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த சோதனைகளுக்கு பின்னால் உள்ள ஒரு செய்தியும் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா இந்த சோதனைகளுக்கு பிறகு என்ன நிகழும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வாதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வாமிலுஸ் ஸாலிஹாத், உங்களிலே ஈமான் கொண்டு ஸாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன தெரியுமா? லயஸ்தஹ்லிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தஹ்லஃபல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி இந்த பூமியில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தானோ அதே போல உங்களுக்கும் அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். வல யுமக்கினும் தீனகும் உள்ளது இருத்தலாலகும், அவர்கள் பொருந்திக் கொண்ட மார்க்கத்தை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்துவதற்குரிய சாத்தியப்பாடுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வல யுபத்தில் அம்னா, அவர்கள் அச்சத்தோடு இருந்தார்கள், பயத்தோடு இருந்தார்கள், அச்சத்துக்கும் பயத்துக்கும் பின்னால் அவர்களுக்கு நிம்மதியான சாந்தியான ஒரு இருப்பை நாங்கள் உறுதி செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, சோதிக்கப்படுகிறோமா? பயமாக இருக்கிறதா? அதற்கு பிறகு நமக்கு நிம்மதி கிடைக்கும், அதற்கு பிறகு நமக்கு அமைதி கிடைக்கும். யாரெல்லாம் இப்படி நமக்கு எதிராக கிளந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்முடைய பள்ளிவாசலை உடைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அழிப்பான் என்பதற்கு சான்று என்ன தெரியுமா? ஆபிரகாமினுடைய அழிவு இன்றைக்கு வரைக்கும் உள்ள சமுதாயத்துக்கு ஒரு படிப்பணியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஆலயத்தின் மீது கை வைக்கிறாயா? அல்லாஹ் உன்னை விடுவானா?
எப்படி இந்த நாட்டிலே மூன்று தசாப்த காலமாக இந்த நாட்டிலே பெரும் ஆயுதங்களோடு போராடிய தமிழீழ விடுதலை புலிகள் மூதூருக்கு எப்ப போனார்கள், எப்ப அந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தண்ணீர் கொடுக்காமல் அவர்களை விரட்டி அடித்தார்கள், அவர்களை தடுத்து வைத்துக் கொண்டு அவர்களை அதாவது மிகவும் மோசமாக நடத்தினார்களோ அண்டைக்கு அவருடைய அழிவு ஆரம்பித்ததல்லவா, அதே போல ஒரு அழிவு இந்த யாரெல்லாம் இந்த நாட்டிலே முஸ்லீம்களும் அதாவது பௌத்தர்களும் தமிழர்களும் சமாதானமாக நிம்மதியாக வாழ்கிற பொழுது முஸ்லீம்களை பழி வாங்க வேண்டும் என்று துடிக்கிறார்களோ அவர்களுடைய அழிவு அழுத்கமையிலே ஆரம்பித்து விட்டது. அவருடைய அழிவு தர்காட்ட உள்ள ஆரம்பிச்சுட்டு அவங்களோட அழிவு வேறு வழியிலே ஆரம்பித்து விட்டது என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா விளங்க வேண்டும், நாம ஈமான்ல உறுதியாகணும். நம்ம வந்து அல்லாஹ்வை நம்பிய சமுதாயம் அந்த வேறுவழை மக்கள் அழுத்கமை மக்கள் தர்காட்டவன் மக்கள் அந்த 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நம்பவில்லை. யாருடைய கையிலக்க தொலைபேசிக்கு போன் கோல் எடுத்தாலும் ஓஃப் என்று வருகிறது. யாரை நம்பினார்கள், அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு மாத்திரம் அந்த தினத்திலே ஓஃப் இல்ல, அல்லாஹ்வுடைய அழைப்பிலே மாத்திரம் அந்த சமுதாயம் தொழுது விட்டு தொழுத முசல்லாவில் இருந்து கொண்டு யா அல்லாஹ் உன்னை மாத்திரம் விசுவாசிக்கின்ற சமுதாயம், உன்னுடைய பாதுகாவல் தான் எங்களுடைய பாதுகாப்பு, நீதான் எங்களுடைய ரப்பு என்று சொன்ன சமுதாயம் இந்த சமுதாயம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இப்படியான சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் இதற்கு பிறகு உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழல் வரும், நிம்மதியான ஒரு சூழலை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு யபுதுனனி நீங்கள் என்னை வணங்க வேண்டும், லா யுஷ்ரிகு நபி ஷைஆ எனக்கு எந்த ஒன்றையும் இணையாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வமன் கஃபர ஃபௌலாய்கஹுமுல் ஃபாஸிகூன் யார் என்னை நிராகரிக்கிறார்களோ யார் எனக்கு மாறுகிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சொல்ல வருவது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், சோதிக்கப்படுவோம், சோதிக்கப்பட்டதற்கு பிறகு நமக்கு வந்து அமைதியான சூழல் கிடைக்கும், நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். என்றாலும் நாம் சோதிக்கப்படுவதற்கான இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்கள் மீது அந்நிய சமுதாயங்கள் பாய்ந்து வருவார்கள். எப்படி தெரியுமா பாய்வார்கள், அதாவது பசியோடு இருந்த மிருகம் சாப்பாடை திடீரென காண்கிற பொழுது எப்படி உணவு தட்டை நோக்கி பசியோடு இருந்த மிருகம் பாயுமோ இதே போல உங்களை நோக்கி அந்நிய சமுதாயம் பாய்வார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அனஹுனு கில்லத்துன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி அந்நிய சமுதாயம் எங்களை காலுக்கு கீழால் போட்டு மிதிப்பதற்கு நாங்கள் என்ன கொஞ்ச பேரா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்தும் கதீர், நீங்கள் கொஞ்ச பேர் அல்ல, நீங்கள் அதிகமானவர்கள். வலா கின்னக்கும் உசா உன் க உசா இசையில், நீங்கள் வெள்ளத்தில் அடிபட்ட சருகுகளைப் போல நீங்கள் ஆட்டமிழந்து காணப்படுவீர்கள். உங்களிடத்திலே பலம் இருக்காது, உங்களிடத்திலே சக்தி இருக்காது, உங்களிடத்திலே ஒற்றுமை இருக்காது, உங்களிடத்திலே ஈமானிய பலம் இருக்காது, உங்களிடத்திலே அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை இருக்காது, நீங்கள் பலம் இழந்து காணப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு உங்களை வஹன் என்கிற ஒரு நோய் பிடித்துக் கொள்ளும். சஹாபாக்கள் கேட்டார்கள், கீழே வமல் வஹனு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வஹன் பிடிக்கும் என்கிறீர்களே, அது என்னப்பா நோய் அது? சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உங்களுக்கு உலக மோகம் மரணத்தை பற்றிய வெறுப்பு உங்களுக்கு வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பார்க்கிறோமா இல்லையா, இன்றைக்கு உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய மனிதனை எடுத்து பாருங்கள், எல்லோரும் உலகத்திலே வாழ வந்த மனிதனை போல உலகத்தை தேடுவதற்குத்தான் ஆசை, உலக மோகம் உலகத்தில் மூழ்க வேண்டும் என்கிற ஆசை. அதற்காக யாரை ஏமாத்துகிறோம், யாருக்கும் மோசடி செய்கிறோம், பொய் சொல்கிறோம், களவெடுக்கிறோம், விபச்சாரம் பண்ணுகிறோம், உலகத்தினுடைய இன்பங்களை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம், உலகத்துக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையை டோட்டலாக மாற்றிக்கொள்கிறோமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா,
உலகத்தில் நீங்கள் சேர்த்த சொத்து செல்வங்கள், பிள்ளை குட்டிகள், இதெல்லாம் உலகத்தினுடைய அலங்காரங்கள். வல் பாக்கியாத்து சாலிஹாத் கைரு இந்த ரப்பிக்கு சவாபன் வகைரு அமலா. சாலிஹான் நல்லறங்கள், அதுதான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தது, அதுதான் அமல்களில் நல்லது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்ம உலகத்தை உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கிவிட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹலிரா, இந்த உலகம் இருக்கிறது இது வந்து இன்பமானது, கண் குளிர்ச்சியானது. அல்லாஹ் உங்களை இதில் பிரதியாக ஆக்கியிருக்கிறான். நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழ பிறந்தவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணத்தை பற்றிய பயம் எங்களை கிடையாது. நாங்கள் இந்த உலகத்துக்காக வேண்டி தேடிக்கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படிப்பட்ட சோதனைக்குரிய காலத்தில் நீங்கள் மரணத்தை வெறுப்பீர்கள், நீங்கள் உலக ஆசையில் மூழ்கி விடுவீர்கள், உங்களை வகன் என்ற நோய் பீடித்துக் கொள்ளும் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோமா இல்லையா, நமக்கென்று ஒரு பலம் இல்லை, நமக்கென்று ஒரு தலைவர் இல்லை, நமக்கென்று ஒரு வழிகாட்டல் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை. அந்த நிகழ்வு நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய தலைவர் வெளிநாட்டிலிருந்து அந்த காலையிலே ஒரு கோல் எடுக்கிறார். அவருக்கு அனைத்தும் தெரிகிறது. அவர் சொல்கிறார், அந்த அழைப்பை ஏற்படுத்தி அந்த பகுதி மக்களுக்கு சொல்கிறார், இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான சூழ்ச்சிகள் கட்டவிழ்த்து விடப்படலாம், எனவே நீங்கள் மிகவும் அதாவது சாதாரண முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். பள்ளி வாசலுக்குள் தொழுகையில் ஈடுபட்டால் உடனடியாக வீடுகளுக்குள் சென்று விடுங்கள் என்கிற ஒரு அழைப்பு வருகிறது. அன்பார்ந்தவர்களே, அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டு 7 நிமிட தொலைபேசி அழைப்பு. ஒரு தலைவர் என்ன செய்ய வேண்டும், எப்படி சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும்? நமக்கு சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு சமுதாயமாக இந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மளை வகின் பீடித்திருக்கிறது, நம்முடைய பலம் இழந்து காணப்படக்கூடிய சமுதாயமாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அல்லாஹ் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா, வாதீஉல்லாஹ வரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் வழிபடுங்கள். வலா தனாசு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். ஃபதஃபஸலு, நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே போட்டி போட்டு கொண்டு சண்டை பிடித்து கொண்டு போயிராதீர்கள். வதஹப ரீஹுக்கும், உங்களுடைய பலம் இழந்து விடும், உங்களுக்கு பலம் இல்லாமல் போய்விடுவீர்கள். வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நீங்கள் பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம், நமக்கு ஏதாவது நடந்தா நம்ம நடந்துக்கு பிறகுதான் எல்லாவற்றையும் மோசிக்கிறோம், நடந்துக்கு பிறகுதான் அல்லாஹ் வேலைக்கிறோம். அல்லாஹ்வை சொல்லி காட்டுகிறான், அவர்கள் ஒரு விஷயத்தில் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டால் அவர்கள் அல்லாஹுவை அழைக்கிறார்கள், தூய்மையான முறையில் யா அல்லாஹ் என்று துஆ பிரார்த்தனை. வைதா நஜ்ஜாஹும் மினல் பர்ரி, அந்த அனர்த்தத்தில் அவர்களை பாதுகாத்தால் வஹும் யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா, ஏதாவது நடந்தாதான் பள்ளிவாசல், ஏதாவது நடந்தாதான் தொழுகை, ஏதாவது நடந்தாதான் குர்ஆன், ஏதாவது நடந்தாதான் இஸ்லாத்தை பற்றி பேசுகிறோம். எத்தனை சகோதரர்களை பார்க்கிறோம், பள்ளி இல்ல, தொழுகை இல்ல, இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக ஏதோ நடந்திருக்கிறது, போராட வேண்டும் என்று ரோட்டிலே வந்து ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய சகோதரர்கள் பள்ளிக்கு காண முடியல. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆர்ப்பாட்டம் செய்யலாமா செய்ய கூடாதா என்பது வேறு விஷயம். நாங்கள் பள்ளியோடு அல்லாஹ்வோடு உள்ளம் தொடர்பட்ட மனிதனா, அல்லாஹ் எங்களை எல்லா நிலைமைகளையும் பார்க்கிறானே, எங்களுக்கு இழப்புகள் வந்தா மாத்திரம் அல்லாஹ்வை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம், எங்களுக்கு சந்தோஷமான நிலைமைகளின் பொழுது அல்லாஹ்வை நாங்கள் மறந்து விடுகிறோமே. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா நிலைமையிலும் நாங்கள் மூமினாக இருக்க வேண்டும், எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வை நாங்கள் பயந்த மக்களாக இருக்க வேண்டும். அதே போல நாங்கள் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா யஹ்சபன் அல்லதீன கஃபரு சபகு, நீங்கள் நினைத்து விடக்கூடாது உங்களை நிராகரிப்பாளர்கள் வென்று விடுவார்கள் என்று நினைக்க கூடாது, உங்களை காபிர்கள் வென்று விடுவார்கள் நீங்கள் நினைக்க தேவையில்லை. இன்னகும் லா யஜுசூன்,
அவர்களை உங்களை வெல்லவே முடியாது. யார் சொல்றது? நம்மளை படைச்ச இறைவன் சொல்கிறான், நீங்கள் காபிர்கள் உங்களை வென்று விடுவார்கள் என்று. நீங்கள் துன்பப்படுறீங்களா? நீங்க கவலைப்படுறீங்களா? அப்படி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, உங்களை அவர்களால் வெல்ல முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, உங்களுக்கு முடியுமான பலத்தை நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன பலம் இருக்கிறதோ அதை நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஏன் தெரியுமா திரட்ட வேண்டும்? துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வஅதுவக்கும், அல்லாஹ்வுடைய எதிரியையும் உங்களுடைய எதிரியையும் நீங்கள் விரட்டுவதற்காக வேண்டி உங்களுக்கு என்ன பலம் இருக்கிறதோ அதை நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள். பலம் திரட்டுவது என்றால் என்ன? இன்றைக்கு ஆயுதங்களை கொண்டு வந்து குமிக்கிறதா? இல்ல. பலம் என்று சொன்னால் இன்றைய உலகத்தில் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த பலம் என்பதற்கு அல்லாஹ் சொல்கிறான், வமா தும்பிக்கூ மின் ஷைஇன் ஃபீ ஸபீலில்லாஹ் யுவஃபா இலைக்கும் வஅந்தும் லா தஸ்லமூன். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது உங்களுக்கு பூரணமான கூலியை பெற்றுத்தரும், நீங்கள் அநியாயம் இழைக்கப்பட மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது என்ன? நாங்கள் முதலாவது மார்க்கத்துக்காக உள்ள மனிதர்களாக எங்களை மாற்ற வேண்டும். பலத்தை தயார் செய்து கொண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆயுதங்கள் அல்ல அர்த்தம், நமக்கு வந்து ஈமானிய பலம் இருக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு உலக நாடுகள்ல நமக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற ஹஸ்வுல் ஃபிக்ரி சிந்தனை ரீதியான ஒரு போர் நமக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்ன சிந்தனை ரீதியான போர் தெரியுமா? மேற்குலக நாடுல ஒரு மாநாடு கூட்டப்படுகிறது, மேற்குலக நாடுகள்ல உள்ள எல்லா அறிஞர்களையும் ஒன்று சேர்க்கிறாங்க. ஒன்று சேர்த்து முஸ்லீம்களை மானுசீகமாக உடைப்பது எப்படி என்கிற ஒரு ஒரு தலைப்பில் ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் பல நாட்டு பல்கலைக்கழக விரிவாளர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக கூடுகிறார்கள். அதுல ஒரு கேள்வி கேட்கப்படுது, முஸ்லீம்களை ஆவேசமூட்டி அவர்களை பலம் இழக்க செய்வதற்கான காரணிகளை சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே ஒரு பெரிய அறிஞர் என்று சொல்கிறார், முஸ்லீம்களை அதாவது அவர்களை ஆத்திரமூட்டி அவர்களை பலம் இழக்க செய்து அவர்களை மானுசீகமாக உடைப்பதென்றால் என்ன தெரியுமா? எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? இந்தியாவிலே ஒரு 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 போட்டி இருக்கிறது, காளை அடக்குவார்கள், காளை மாட்டை அடக்குவது. எப்படி அடக்குவது தெரியுமா? எல்லோரும் போய் காளை மாட்டுடைய கொம்பை பிடிச்சி அப்படி அடக்க போறவன்லாம் அப்படியே உடஞ்சு கீழே விழுவான். ஆனால் யார் அடக்குவான் தெரியுமா காளை மாட்டை? அவனுக்கு முன்னால் யார் போய் சிவப்பு துணியை ஒன்ன போடுறானோ அந்த சிவப்பு துணிக்கு அந்த காளை மாடு சைக்கோலஜியாக மனோதத்துவ ரீதியாக அது உடைகிறது, அதற்கு பயப்படுகிறது. இது போல அதை ஆத்திரமூட்டக்கூடிய ஒரு விஷயத்தை முஸ்லீம்களுக்கு போடுங்க, முஸ்லீம்கள் வந்து அதால அப்படியே கொந்தளிச்சு போய் அதிலேயே மூழ்கிடுவாங்க. டென்மார்க்ல நபிகளாரை பற்றி ஒரு கார்ட்டூன் வரையப்படுகிறது. எப்படி சிந்தனை? மானுசிகமான சிந்தனை. முஸ்லீம்களை எப்படியாவது ஹஸ்வுல் ஃபிக்ரி சிந்தனை ரீதியான தாக்கம் சிந்திக்கிறான், ஒரு சித்திர வரைகிறான், எல்லா சமுதாயமும் அப்படி அதில் மூழ்கிறார்கள். அனைத்து பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், முஸ்லீம் சமுதாயத்தினுடைய சிந்தனையாளர்கள் எல்லோரும் யோசிக்கிறார்கள் அந்த கார்ட்டூனை பற்றி. அதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், அதற்கு எதிரான கடையடைப்புகள், முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் ஒரு பக்கத்திலே, முஸ்லீம்கள் தொழிலற்று போய் இன்னொரு பக்கத்திலே எப்படி உடைக்கலாம் என்ற திட்டம் தீட்டப்படுகிறது. நம்ம யோசிக்காம நம்ம ஒரு மூணு நாள் கடையை மூடிடுறோம், நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றோம், பண்ணி நமக்கு உணர்வு இருக்கிறத நம்ம செய்யறோம், வச்சுக்கொள்வோம் என்றாலும் அவன் யோசிக்கிறான், இவனுக்கு மூணு நாள் கடையை மூட வச்சா இவன்ட பொருளாதாரம் எங்க போகுது, இவனை மூணு நாள் தண்ட ஜொப்ப லீவு போட வச்சா இவன்ட நிலைமை என்ன என்று யோசிக்கிறான். ஒரே ஒரு கார்ட்டூன் ஒரு மாச ஜும்மா அதுல வேஸ்ட் ஆகுது, ஒரு மாச உரைகள் அதிலே கழியுது. இப்படியே முஸ்லீம்களை சீண்டி விடக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட சிந்தனை ரீதியான தாக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயம் தனக்கு அட்டி உளுந்த பிறகுதான் யோசிக்குது என்ன செய்யலாம் யோசிக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, 90ஆம் ஆண்டு வடக்கு மாகாணத்திலிருந்து முஸ்லீம் மக்கள் அதாவது உடுத்திய உடையோடு தமிழில் விடுதலை இப்படியால் விரட்டப்படுகிறார்கள். அந்த செய்தி உலக நாடுகளுக்கு கிடைக்கல, உலக நாடுகளுக்கு தெரியாது.
தமிழன் விரட்டப்படுகிறான். உலக நாடுகளுக்கு செய்தி மிக வேகமாக பரவுகிறது. முஸ்லீம்கள் அகதிகளாக வெளியேற்றப்பட்ட விடயம் எல்எல்ஆர்சி அறிக்கைக்கு பிறகுதான் உலக நாடுகளுக்கு தெரிகிறது. சொன்னால் நம்மிடத்திலே ஊடகம் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்குரிய பலத்தை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் என்றால் முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு ஊடகம் இருக்குதா? அது பலமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், நீங்க செலவழியுங்கள், அது வீண் போகாது என்கிறானே. ஊடகத்துக்கு நம்ம செலவழிக்கிறோமா? நமக்கு ஒரு ஊடகம் தேவை என்று யோசிக்கிறோமா? அந்த அழுத்கமையிலே பேருவழையிலே தர்காட்ட உள்ள அடிச்ச உடனே அந்த நிகழ்வை உடனடியாக இந்த நாட்டிலே பதிவேற்றம் செய்த ஊடகம் எது? எதுவுமே பதிவேற்றம் செய்யல, எதுவுமே செய்தியை சொல்லல. ஆனால் ஃபேஸ்புக்ல மாத்திரம் நம்ம செய்திகளை பரிமாறிக்கொண்டோம். அல்ஹம்துலில்லா, உலக நாடுகள் அத்தனைக்கும் போச்சு தகவல். நமக்கென்று ஒரு ஊடகம் இருந்தா, அந்த பலம் இருந்தால் நம்ம எங்கேயோ போயிடுவோம். நம்ம யோசிக்கிறோமா இஸ்லாமிய சகோதரர்களே? நம்ம பலம் என்று சொன்னா நம்ம யோசிப்பது என்ன? பெருசா யோசிக்கிறோம். பலம் என்றா நமக்கென்று ஒரு ஊடக பலம் இருக்க வேண்டும், நமக்கென்று தலைமைத்துவம் இருக்க வேண்டும், நமக்கென்று அதாவது படித்த கல்வி ரீதியான ஒரு பலம் இருக்க வேண்டும். இன்றைக்கு சிந்தனை ரீதியாக மோத விடப்படுகிற பொழுது நமக்கு இந்த நாட்டில் முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது தெரியுமா? இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் நமக்கு எதிரி அல்ல, எல்லாரும் நமக்கு எதிரி அல்ல. நிறைய மக்கள் இந்த நாட்டிலே முஸ்லீம் சமுதாயத்தோடு அந்யோன்யமாக வாழ்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்துக்காக வேண்டி அந்த மூணு ஊரிலும் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பதற்கென்று சில பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் கூட இறங்கினார்கள். இன்றைக்கு ஃபேஸ்புக்கிலே பார்க்கிறேன், ஒரு போட்டோ போடப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய ஒரு சிங்கள குடிமகன் முஸ்லீம் சகோதரர்களுக்கு உணவு சமைத்து கொண்டு கொடுக்கிறார். அல்ஹம்துலில்லா, சந்தோஷமாக இருக்கிறது. நமக்காக வேண்டி ஒரு பௌத்த மதகுரு மரணிக்கின்ற நிலைமையில் இருக்கிறார். ஏன்? நம்முடைய சமுதாயத்தோடு அந்நியோன்யமாக பழகக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சரிவர சொல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த மொழியில் பாண்டித்தியம் பெற்ற உலமாக்களை நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கிறது. வெறுமனே சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் பொழுது மாத்திரம் உலமாக்களை ஏசுகிறோம், உலமாக்களுக்கு போர்க்கொடி தூக்குகிறோம். முஸ்லீம் அரசியல்வாதிகளை மாத்திரம் தான் நாம் ஏசி கொண்டிருக்கிறோமே தவிர அவர்கள் மாத்திரம் அரசாங்கத்துக்கு வாழ் பிடிக்கிறார்கள். நம்மளாம் இல்லையா அரசாங்க திணைக்களங்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறோம்? அரசாங்க பாடசாலைகளில் நாங்கள் படிச்சு கொடுக்கிறோமே, நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஒன்றும் செய்யறதில்லை. யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களை ஏசி ஏசிய நம்மட காலம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்திக்கின்ற தருணத்தில் சிந்திக்க வேண்டும். நமக்கென்று சிங்களத்தில் பாண்டித்தியம் பெற்ற உலமாக்களை உருவாக்கி அவர்களிடத்திலே சரியான முறையில் தகவல்களை வழங்கி இஸ்லாத்தை பற்றிய நல்ல அபிப்பிராயங்களை இந்த நாட்டிலே வாழக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் நிறைய நல்ல மக்கள் இருக்கிறார்கள், நம்மை புரிந்து கொண்ட மக்கள் இருக்கிறார்கள், நமக்காக அவர்கள் எதையும் செய்வதற்கு தயாரான மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம்கள் என்றால் யார், அவருடைய கொள்கை என்ன, அவருடைய பண்பாடு என்ன என்பதை காட்ட வேண்டிய தருணம் இந்த தருணம். இந்த தருணத்தில் நாங்கள் நிறைய சிங்களத்தில் எழுத வேண்டியிருக்கிறது, சிங்களத்தில் செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி சொல்கிற பொழுது நம்மை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். கடந்த வாரம் நமக்கு எதிராக ஒரு அநியாயம் அங்கு இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பரகஹதனியாவில் தலதா மாளிகைக்கு செல்லக்கூடிய ஒரு பௌத்த மதத்தைச் சேர்ந்த மதகுரு வருகிறார், அவருடைய வாகனம் பழுதடைகிறது. பரகஹதனியாவை சேர்ந்த சில வாலிபர்கள் அவருடைய வாகனத்தை பழுது பார்த்து அது சரியாக வரவில்லை என்பதற்காக வேண்டி அவர்கள் சென்று ஒரு வாகனத்தை பிடித்து அந்த மதகுருவை அனுப்பி வைத்தார்கள். உங்களுக்கு கூட்டம் நேரத்தோடு ஆரம்பிக்கப்படும், நீங்கள் போய் சேருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். அந்த மதகுரு சொல்கிறார், முஸ்லீம்கள் எப்படிப்பட்ட மனிதநேயம் உள்ளவர்கள், எப்படிப்பட்ட மனிதாபிமானம் உள்ளவர்கள் என்று அந்த மதகுரு பேசுகிறார். அப்படிப்பட்ட சிந்தனைகளை அந்த மக்களுக்கு நாங்கள் சென்றடைய செய்ய வேண்டிய ஒரு கட்டாய தேவை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சில இனவாத குழுக்கள் திட்டமிடப்பட்டு செய்யக்கூடிய அந்த அனர்த்தங்களால் அவர்கள் யோசிப்பது தெரியுமா? ஒன்று, நம்ம முஸ்லீம்கள், இரண்டாவது நம்முடைய சொத்துக்களை அழிக்க வேண்டும். அதுதான் காரணம். ஏன் தெரியுமா காரணம்? அதாவது மூன்று ஊர்கள் பற்றி எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே தெஹிவலையில் உள்ள ஹார்கோட் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் வர்த்தகருக்கு சொந்தமானது ஒரு மருந்து பொருள் வியாபார நிலையம் அதே நேரத்தில் பத்தியிருக்கிறது என்று சொன்னால்
முழுமையாக அவர்கள் யோசிப்பது முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை நசுக்க வேண்டும். அதுதான் காரணம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது. இன்றைக்கு அதிகாலையிலே முஸ்லீம்கள் தஹஜ்ஜத்துக்கு அவர்கள் கண் விழித்து பார்க்கிற பொழுது நோ லிமிட் பானந்துறையில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் கமால் பள்ளிவாசல் கல்லடித்து கண்ணாடி கல்லடித்து உடைக்கப்படுகிறது. ஜஃப்னா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பள்ளிவாசல் குண்டு வீசப்படுகிறது. திரிங்கோமலையில் உள்ள ஒரு முஸ்லீம் சகோதரருடைய வர்த்தக நிலையம் அடித்து நொறுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சோதனைகள் தினம் தினம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் சஞ்சலப்பட தேவையில்லை. நீங்கள் முதலாவது மூமினாக மாறிவிடுங்கள். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்ல வருகின்ற படிப்பினை பாடம் என்ன தெரியுமா? ஈமானோடு வாழ வேண்டும், இறையச்சத்தோடு வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டும். அடி உழுந்த உடனே அல்லாஹ்வை பயப்படுகிறோமே, அடி உழுந்து கொஞ்ச நாள் மாறின உடனே எல்லாரும் சேர்ந்துடுறோம், எல்லாரும் சேர்ந்து உலகத்தில் மூழ்கிறோம். அடி உழுந்ததுக்கு பிறகு யோசிக்கிறாங்க என்ன தெரியுமா, ஏண்ட நம்ம சொல்லிக் கொடுத்தோம். சொல்லிக் கொடுத்தவர்கள் முஸ்லீம்களை பற்றி அவர்களுக்கு பணம் வருகிறது, அவர்களுக்கு சலபி கொள்கை பரப்புகிறார்கள், அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் போதிக்கின்ற தீவிரவாதிகள் என்று யார் சொல்லிக் கொடுத்தார்களோ அவர்களுக்கும் சேர்த்து அடிவிடுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எதை சொல்கிறது தெரியுமா? என்னதான் இருந்தால் நம்ம எல்லாரும் ஈமான் கொண்டவர்கள், நாம் அனைவருமே ஒரே சமுதாயம், ஒரே ரப்பை ஏற்றுக்கொண்ட மக்கள் என்கிற அருமையான ஒரு கருத்தை இப்படிப்பட்ட முஸ்லீம்களுக்கு எதிரான சோதனைகள் நமக்கு சொல்லித் தருகின்ற மிகப்பெரிய பாடம் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய சமுதாயமும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் நாம் யோசிக்கலாம், என்னடா இவரு எல்லாத்தையும் பொறுமையா இருங்க பொறுமையா இருங்கன்னு சொன்னா, நம்மட வீட்டுல வந்து ஒருத்தர் நம்மளுக்கு அடிக்கிறான் அப்பையும் பொறுமையா? நாம் சில இளைஞர்கள் யோசிக்கிறாங்க தெரியுமா, ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு நடந்தா இன்னும் ஒரு இடத்துல வந்து போய் தாக்கலாமா? முடியாது, இஸ்லாத்துக்கு அனுமதி கிடையாது, இல்ல அதுக்கு அனுமதியே கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா, ஒரு ஆள் பீத்து ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதரே, என்ற வீட்டில் ஒருத்த வந்து என்ற வீட்டில் உள்ள சொத்துக்களை திருட பார்க்கிறான், களவாட பார்க்கிறான், நான் என்ன செய்ய போராடு? நான் கொல்லப்பட்டால் நீ ஷஹீத் என்றார் ரசூலுல்லாஹ். நம்மட வீட்டில் வந்து அடிச்சா நம்ம போராடுறதுதான் கடமை. இன்னும் ஒரு ஊரில் அடிச்சதற்காக வேண்டி நம்ம அப்பாவி மக்களை பழி வாங்குவது நம்ம மீது கடமை அல்ல என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அமைதியான சூழல் உள்ள இடங்களில் அமைதியாக இருப்பதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய போதனை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்றால் சாந்தியான மார்க்கம், நிம்மதியான மார்க்கம், சமாதானத்தை விரும்புகின்ற மார்க்கம், பிற மதங்களை மதிக்கின்ற மார்க்கம், பிற மத மக்களை கண்ணியப்படுத்துகின்ற மார்க்கம், பிற மத கடவுள்களை ஏசக்கூடாது என்று சொல்கின்ற மார்க்கம், பெண்களை சிறுவர்களை வயோதிகர்களை எதுவும் செய்துவிடக்கூடாது என்று சொல்கின்ற மார்க்கம், அப்படிப்பட்ட மார்க்கம் தீவிரவாதத்தை ஒரு போதும் விரும்பாது என்பதை நானும் நீங்களும் விளங்க வேண்டும். அதே போல கோழைத்தனமான மக்களை இஸ்லாமிய மார்க்கம் உருவாக்கவில்லை என்பதையும் விளங்க வேண்டும். வகதாலிக ஜால்நாக்கும் உம்மத்தன் வசதா, நாம் தீவிரவாதமும் அல்ல கோழைகளும் அல்ல, நடுநிலைமையான சமுதாயம், நடுநிலைமையான சமுதாயம், எதையும் திட்டமிட்டு சரியான முறையில் சரியான நேரத்தில் யோசித்து செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல சமுதாயமாக, சோதனையிலிருந்து பாதுகாப்பற்ற சமுதாயமாக, யாரெல்லாம் நம்மை சுரண்டுகிறார்களோ, யாரெல்லாம் சோதிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட சிறு சிறு குழுக்களை அல்லாஹு தஆலா வல்ல ரஹ்மான் அழித்து அவர்களுடைய தீங்குகளை விட்டு இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாத்து தூய்மையான முறையில் ஏகத்துவத்தோடு வாழக்கூடிய, குர்ஆனையும் சுன்னாவையும் இந்த நாட்டிலே இந்த பூமியிலே சரியான முறையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய, அதை பிரச்சாரம் பண்ணக்கூடிய நல்ல நிலைமை அல்ல வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்து, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமாவோடு மரணிக்கக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.